அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் புகைப்படத்தை காலில் போட்டு மிதித்தும் செருப்பால் அடித்தும் புகைப்படத்தை கிழித்தும் பாஜக மகளிர் அணி எதிர்ப்பு. கோவை பந்தய சாலை பகுதியில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினை சனாதனத்தை பற்றி அவதூறாக பேசியதை கண்டித்து கோவை மாவட்டம் பாஜக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டம் மாவட்ட தலைவர் பாலாஜி உத்தம ராமசாமி தலைமையில் சுமார் 400 மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். ஆர்ப்பாட்டத்தில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் புகைப்படத்தை காலில் போட்டு மிதித்தும் செருப்பால் அடித்தும் புகைப்படத்தை கிழித்தும் பாஜக மகளிர் அணி எதிர்ப்பு தெரிவித்தனர். மகளிர் அணி பெண்களுக்கும் காவல்துறையினருக்கும் தள்ளுமுள்ள ஏற்பட்டதால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்து தனியார் திருமண மண்டபத்திற்கு அழைத்து சென்றனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய மாவட்ட தலைவர் பாலாஜி உத்தம ராமசாமி, பத்திரிகை நண்பர்களுக்கு இனிய மாலை வணக்கம். சனாதனத்தை குறித்து அவதூறாக பேசிய அமைச்சர் உதயநிதியும் அதை கேட்டுக்கொண்டு அமர்ந்திருந்த அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு அவர்களையும் அதற்கு ஆதரவாக பேசிய ஆர் ராசா அவர்களை கண்டித்தும் இன்று பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. எங்களுடைய கோரிக்கையான அமைச்சர் உதயநிதி, அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் தார்மீக பொறுப்பேற்ற இதற்கு உடனடியாக பதவி விலக வேண்டும். இல்லை என்றால் எங்கள் மாநில தலைவர் அவர்களின் அறிவுறுத்தலின்படி இந்த போராட்டம் மீண்டும் விஸ்வரூபம் எடுக்கும். இதை பாரதிய ஜனதா கட்சி சாதாரணமாக விடப்போவதில்லை. இது இலங்கையில் நடந்த இன படுகொலைக்கு நிகரான ஒரு சம்பவமாகவே கருதப்படுகிறது. சனாதனத்தை பற்றியும் அதில் உள்ள கருத்துக்களை பற்றியும் சிறிதளவும் தெரியாத உதயநிதி ஒரு பொறுப்புள்ள அமைச்சராக இல்லாமல் தாண்டவண்ணித்தனமாக ஒரு தற்குறிகோள் பேசியுள்ளார். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. உங்களுக்கு கொஸ்டின்ஸ்